கீழடி நாற்பது கேள்வி பதினைந்து சேர சோழ பாண்டியர்களின் வில் புலி மீன் சின்னங்களின் வேர்கள் அதாவது தொன்மங்கள் பற்றி கூற முடியுமா சேர சோழ பாண்டியர் என்ற தமிழ் மூவேந்தர்களுடைய சின்னங்கள் என்று மீன் சின்னமும் வில்லும் புலியும் தொடக்க காலத்திலிருந்து நம்முடைய நமக்கு சங்க இலக்கியம் நம்ம கையில் ஒன்று கிடைக்கிற காலத்திலிருந்து இந்த சின்னங்களோடு அவர்கள் தொடர்புபடுத்தப்படுகிறார்கள் திரும்ப திரும்ப வந்து சங்க இலக்கியத்தில் ஒரு விஷயம் பேசப்படுது ஏதோ ஒரு விஷயத்தில் தமிழ் மன்னர்கள் வந்து இந்த சின்னத்தை போய் இமயமலையில் பொறிச்சிட்டு வந்தேன் இமயமலத்தில் பதித்துட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதை வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி ஒரு பெருமிதமாக சொல்லிக்கிறாங்க இது உண்மையில் நடந்ததால் இதுக்கான ஆதாரம் இருக்காங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போகிறத விட மிக முக்கியமானது அவங்களுடைய தொன்ம மரபுகளில் இந்த சின்னங்கள் அவங்களோட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சின்னங்களை வந்து அவங்க வந்து இமயமலை மாதிரி ஒரு மலையில் போய் பதிச்சிட்டு வந்ததை பெருமிதமாக காட்டிக்கிற விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பொது அந்த அந்த பொது சிந்தனைக்குள்ள கூடிய ஒரு செய்தி இதனுடைய தொடர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் கூட சிலப்பதிகாரத்தில் இது வந்து மீண்டும் வலியுறுத்தப்படும் அதாவது வட மன்னர்கள் வந்து தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தி பேசினார்கள் என்பதை கேள்விப்பட்டதுலேருந்து உடனே சேரன் செங்குட்டுவன் கோபமற்று அங்கே போய் தன்னுடைய சின்னத்தை பொறித்து விட்டு வந்தார் அவர் வரும்போது கல் எடுத்துகிட்டு வந்து கண்ணைக்கு செல வச்சார் இந்த மாதிரியான மரபுகள் நம்முடைய இதில் தொடர்ந்துருக்கு இந்த மரபு வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு தொழில் பழங்காலத்தில் இருந்து அந்த அந்த மரபு அப்படியே விட்டு போனது மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் வந்து இப்போ கூட போனால் கூட தங்களுக்கு வந்து இந்த மதுரை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய பாண்டியருங்கிற உணர்வும் தஞ்சை மாவட்டம் திருச்சி பகுதியில் இருக்குது தாங்கிற ஒரு சே சோழருங்கிற உறவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த கொங்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சேரர் தொடர்பு மிக முக்கியமாக இருக்கும் இப்போ சேர நாடு வந்து கேரளாவாயிடுச்சு ஆக இந்த மீன் வில்லம்பு இந்த புளி இந்த மாதிரியான சின்னங்களுக்கு ஒரு பெரிய பண்பாட்டு தொடர்பு இருக்குது இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம வந்து சிந்துவெளிக்கு வெளிக்கு போவோம் போ இதில் வந்து இந்த மொகஜோதராவனுடைய முந்நூற்றி எட்டாவது முத்திரையை வந்து நம்ம வந்து நம்ம போய் பார்த்தோம்னா அது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயமாகும் அந்த அந்த முந்நூற்றி எட்டு முத்திரையில் வந்து ஒரு வீரன் ஒரு வீரன் வந்து என்ன பண்ணுறான்னா தன்னுடைய இரண்டு பகுதியில் இரண்டு கைகளிலாலும் இரண்டு புலிகளை குத்தி கொள்கிறான் இந்த இந்த சைடு ஒரு இந்த பக்கம் ஒரு புலி இந்த பக்கம் ஒரு புலி ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு புலிகளை வந்து அவன் சமாளித்து அவற்றை கையாண்டு அவர்களை அதை தாக்கி கொண்டிருக்கிறான் இதை வந்து ஐராவத மகாதேவன் வந்து இதை பற்றி திருப்பி மீட்டு உருவாக்கம் செய்யும்போது சங்க இலக்கியத்தில் வர புலிகடி மால் என்ற மன்னனுங்கிற சொல் வந்து இந்த சின்னத்தினோட நினைவுபடுத்துகிறது அப்படின்னு ஐராவத மகாதேவன் சொல்லியிருப்பார் ஏன்னா இந்த சின்னத்தை வந்து புரிஞ்சுக்கிற வேண்டிய இன்னொரு தேவை இருக்குது இந்த சின்னம் எது எதை போன்றதுன்னு கேட்டிங்கன்னா மெசபட்டோமியா நாகரிகத்தில் வந்து இதே மாதிரி ஒரு உருவப்பொறிப்பு இருக்கும் அந்த உருவப்பொறிப்புக்கு வந்து கில் கில் கில்கமீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு தொன்மம் தொடர்பான ஒரு உருவம் அது அதில் வந்து இந்த புளி இருக்கிற இடத்துல ரெண்டு பக்கமும் சிங்கம் இருக்கும் ரெண்டு பக்கத்தும் சிங்கத்தை வந்து இந்த கில்கமீஸ் வந்து குத்தி குத்திக்கொள்றது மாதிரியான ஒரு உருவப் வந்து மெசபடோமிய நாகரிகத்தில் இருக்கும் அதே அதை அதை கிட்டத்தட்ட அதனுடைய தாக்கத்தால் அதனுடைய தொடர்ச்சியாக செய்யப்பட்டது மாதிரி சிந்து வெளியில் வரும் ஆனால் இந்த சிந்து வெளியில் வந்து அந்த சிங்கம் புலியாயிரும் ஏன் சிங்கம் புலியாகிரு கேட்டிங்கன்னா சிங் சிந்துவெளி பகுதியில் வந்து சிங்கம் இருந்ததற்கான தரவுகள் கிடைக்கல அப்போ கில்கமீஸ் மாதிரியான ஒரு ஒரு பொறுப்பில் வந்து சிங்கம் வந்து புலியாக்கப்பட்டு அங்கே வந்து அதனுடைய முத்திரையாக அது இருக்கிறது முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது இதனுடைய தொடர்ச்சியை வந்து ரொம்ப வியப்பாக இருக்கிறது என்னென்னு கேட்டினா இதுக்கு அதுக்கான இந்த காலகட்டம் வேற மாதிரி இருக்கலாம் இந்த காலகட்டம் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வெகுநிலம் காலத்துக்கு பின்னால் நிகழ்ந்த கல்வாக இருக்கும் ஆனால் இதை வந்து பொருத்தி பார்க்காம என்னால் இருக்க முடியவில்லை கரூர் பக்கத்தில் மஞ்சநாயக்கன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு புலிக்குத்திக்கல் அப்படின்னு இருக்கும் பொதுவாக நீ நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க இந்த நடுகள்லாம் வந்து இந்த புளியோட சண்டை போட்டு தோற்கடித்தவனுக்காக வந்து நடுகள்லாம் வச்சுருப்பாங்க புளி அதுக்கு பேர் இந்த கரூர் மஞ்சநாயக்கம்பட்டி புளி சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிந்து வெளியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரெண்டு புறமும் ரெண்டு கை வந்து ரெண்டு புளியை ஒருத்தன் தாக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த புளி இருக்குது இந்த இந்த தொடர்பு வந்து ஒரு கடந்து என்னால் போக முடியல ஏன்னா மெசபடோமியாவில் ரெண்டு சிங்கத்தை கையாளுபவன் அதற்கடுத்து வந்து மொகஞ்சோதராவில் இரண்டு புலிகளை கையாளவன் அதற்கடுத்து வந்து அப்படிப்பட்ட ஒரு உருவப் வந்து கரூர் பகுதியில் மஞ்சநாயக்கன் பட்டியலில் பார்க்க முடியுது அதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொடுமணலில் வந்து ஒரு புலி உருவம் கிடச்சிருக்கு ஃபிகரைன் த டைகர் ஃபிகரைன் கிடச்சிருக்கு இதை வந்து ராஜன் ஆய்வ அகழ்வாராய்ச்சியில் ராஜன் வந்து அதனுடைய புகைப்படத்தை எனக்கு கொடுத்தாரு அதில் என்ன ஒரு அழகுன்னு கேட்டிங்கன்னா அந்த புலி உருவத்தில் வந்து கார்லீனியன் என்று சொல்லப்படுகிற சூதுபவளம் இது வந்து மீண்டும் மீண்டும் வந்து சிந்துவெளி பகுதியில் பயன்படுத்தப்பட்டுக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சூதுபவளக்கல் அதோடு சேர்ந்து லேப்பஸ் நசூலி என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு விலை உயர்ந்த ஒரு ஆபரணக்கல் வந்து அதில் வந்து அந்த புலிகளில் வந்து பயன் பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த லேப்பஸ் லோசிலி வந்து ஆப்கானிஸ்தானில் மட்டும் கிடைக்கிற ஒரு பொருள் அதுதான் சிந்துவெளியினுடைய மிக முக்கியமான ஏற்றுமதி பொருளாகவும் இருக்குது இந்த ரெண்டு கல்களும் பதித்த புலி சின்னம் வந்து கொடுமணலில் கிடைக்குது இந்த வில் இந்த அன்பு இந்த புலிங்கிற சின்னம் வந்து தொடக்கத்தில் வந்து எப்படி வந்து மகஜோதரால் வந்து அது என்ன பொருளில் வழங்கப்பட்டதோ இல்லை அதற்கான முதல் முதலான ஆவணப்பதிவு வந்து சங்க இலக்கம் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்தியாவில் வந்து ஒரு மொழி பேசிய மூன்று மன்னர்கள் வந்து இந்த மீன் வில் அம்பு புலி என்று அடையாளப்படுத்தப்பட்டது வேறு எங்கேயுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்த புளியும் இந்த வில் அம்பும் மீனும் புளியும் சேர்ந்து வர்ற ஒரு இடம் ஒரு களம் அப்படி இருக்கு சொன்னால் அது சிந்து வெளியினுடைய களம் அதாவது சிந்து வழியுடைய பொறிப்புகள் அதுக்கடுத்து இந்த மூன்று சேர்ந்து வந்தது இன்னொன்று இருந்தது சொன்னால் அது சங்கை இலக்கியமும் சங்கை இலக்கிய தமிழ் மரபும் அந்த தமிழ் மரபினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கீழடியில் கிடச்சிருக்கக்கூடிய சிந்து வெளி பொறிப்புகளோடு ஒப்பிட்டு படப்பூடிய இந்த பானை கீரல்களில் பார்க்கும்போது அதில் வந்து வில்லம்புக்கான ஒரு குறியீடும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பானைகளில் வந்து மிக முக்கியமாக வந்து மீன் சின்னம் வரையப்பட்டிருக்கிறது இப்போ ஏற்கனவே கீழடி அது அந்த பகுதியின் மதுரை பகுதியில் இருக்கிறதுனால அதோடு தொடர்புபடுத்தி படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய பொருள் நமக்கு இப்போது தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த மூன்று சின்னங்களும் ஏதோ ஒரு வகையில் ஒருங்கு வருவது என்பது சிந்துவெளி சங்க இலக்கியம் தமிழ் மரபு இதை விட்டால் வேறு இடத்திலும் இதை மூன்றையும் நான் எங்கும் சேர்ந்து பார்க்கவில்லை அதனால் வந்து இது ஒரு முக்கியமான தடயம் இதன் பொருள் நமக்கு புரியாவிட்டாலும் கூட இந்த தொடர்ச்சியை வந்து கடந்து செல்ல முடியாது மறுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்